பி சந்திரசேகர் இந்தியாவின் தலை சிறந்த டேபிள் டென்னிஸ் வீரர்கள் ஒருத்தரா இருந்தார். 1957 பிறந்த சந்திரா 80களின் ஆரம்பத்துல பீக்ல இருந்தார். ஒரு ஸ்டைலிஷான அக்ரஸிவான பிளேயர். அவரோட மேட்சஸ பாக்கிறதுக்காகவே கூட்டம் அல்லும். சந்திராவோட பாப்புலாரிட்டியை கருதி டோர்னமெண்ட்ஸ்ல விளையாட அந்த காலத்திலேயே அவருக்கு அப்பியரன்ஸ் மணி கொடுத்தாங்க. 70களில் ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள்ல பயிற்சி எடுத்து ஒரு டாப் கிளாஸ் பிளேயரா உருவானாரு சந்திரா. சந்திரா இல்லாத இந்திய அணியே அந்த காலகட்டத்தில் கிடையாது. தொடர்ந்து 3 முறை நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண சந்திராவுக்கு 1984 பெருமைக்குரிய அர்ஜுனா அவார்டு கிடைச்சது. அப்ப அவருக்கு வயசு 27. சந்திரா படிப்பிலையும் கில்லி. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் BA எக்கனாமிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் அவர். லா கிராஜுவேட்டும் கூட. வெற்றிகளும் கோப்பைகளும் நிறைந்த சந்திராவோட வாழ்க்கையில 1984 செப்டம்பர் 14 அன்னைக்கு ஒரு பேரிடி விழுந்தது. ஒரு சாதாரண நீ ஆபரேஷனுக்காக சென்னையில உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில அட்மிட் ஆன சந்திரா சர்ஜரிக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையே இழந்தார். தவறான முறையில கொடுக்கப்பட்டதால் அவரோட பிரெயினுக்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜன் தடைபட்டது. அதனால ஒரு செமி கோமா நிலைக்கு போனார் சந்திரா. பின்னர் உயிர் பிழைத்து வந்தாலும் ஸ்பீச், விஷன், பாடி கோஆர்டினேஷன், மூவ்மெண்ட் இதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு ஆற்றல் மிக இளைஞரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன சந்திரா பல குறைகளோட சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். போராட்ட குணமிக்க சந்திரா தன்னோட வாழ்க்கையை சீரழித்த அந்த மருத்துவமனைக்கு எதிராக வெகுண்டு எழுந்தார். ஒரு நீண்ட கடுமையான சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றியும் பெற்றார். கிட்டத்தட்ட ₹20 லட்சம் அவருக்கு காம்பன்சேஷனா கிடைச்சது. அந்த மருத்துவமனையோட அதிகார பண பலத்துக்கு அசராத சந்திரா ஒரு TT பயிற்சியாளரா தன்னோட வாழ்க்கையை தொடர்கிறார். கையில ராக்கெட் இல்லாத போதும் ஒரு சாம்பியன் பி சந்திரசேகர்.